அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு கணக்கு மூன்றாம் பருவம் இயல் ஒன்று பின்னங்கள் பாடத்தலைப்பில் மூன்றாவது எடுத்துக்காட்டு கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு வினோதா செந்தமிழ் மற்றும் முகிலரசி ஆகியோர் நீர் நிரப்பும் போட்டியில் பங்கேற்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் முப்பது வினாடிக்குள் நீர் நிரப்ப வேண்டி சம கொள்ளளவை கொண்ட புட்டிகள் வழங்கப்பட்டன வினோதா தன் புட்டியில் ஒன்று பை ரெண்டு பகுதியும் செந்தமிழ் தன் புட்டியில் மூணு பை நான்கு பகுதியும் முகிலரசி தன் புட்டியில் ஒன்று பை நான்கு பகுதியும் நிரப்பினார்கள் எனில் முதலாவது இரண்டாவது மற்றும் மூன்றாவது பரிசு யாருக்கு கிடைக்கும் வினோதா செந்தமிழ் மற்றும் முகிலரசி ஆகிய மூன்று பேருக்கும் சம அளவிலான மூன்று புட்டிகள் வழங்கப்பட்டன அதாவது மூன்று பாத்திரம் மூன்று பாட்டில் எது வேணாலும் எடுத்துக்கங்க இந்த பாத்திரத்தில் தண்ணி நிரப்பணும் அதுதான் போட்டி முப்பது செகண்ட் தான் கொடுப்பாங்க யார் அதிக அளவில் தண்ணி நிரப்புகிறாங்களோ அவங்க தான் வின்னர் இதுதான் கேமு போட்டியின் முடிவில் வினோதா எவ்வளவு தண்ணி நிரப்பியிருக்காங்க அப்படின்னா தன் புட்டியில் ஒன்று பை ரெண்டு பகுதியும் செந்தமிழ் தன் புட்டியில் மூன்று பை நான்கு பகுதியும் முகிலரசி தன் புட்டியில் ஒன்று பை நான்கு பகுதியும் நிரப்பியிருக்காங்க வினோதா ஒன்று பை ரெண்டு பங்கு தண்ணியை நிரப்பியிருக்காங்க பகுதியில் ரெண்டுன்னு இருந்ததுன்னா அவங்களோட புட்டியை இரண்டு சம பகுதிகளாக பிரிச்சுக்கணும் அதில் ஒரு பகுதி நிரப்பிட்டாங்க தண்ணி இந்த அளவுக்கு அவங்க தண்ணி நிரப்பி வச்சுருக்காங்க செந்தமிழ் மூன்று பை நான்கு பகுதி தண்ணியை நிரப்பியிருக்காங்கன்னா அவங்க புட்டியை நான்கு சம பகுதிகளாக பிரித்து அதில் மூன்று பங்கு தண்ணியை நிரப்பிட்டாங்க இப்போ இவ்வளோ தண்ணி நிரப்பியிருக்காங்க முகிலரசி ஒன்று பை நான்கு பங்கு நான்கு சம பகுதிகளாக பிரித்து அதில் ஒரு பங்கு தான் தண்ணி நிரப்பியிருக்காங்க இப்போ இதில் யார் வின்னர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் படத்தை பார்த்தாவே ஈஸியாக சொல்லியெல்லாம் செந்தமிழ் தான் வின் பண்ணியிருக்காங்க ஒருவேளை படம் வரையாமல் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த மூன்று பின்னங்கள் இருக்குது இல்லையா இந்த மூன்று பின்னங்களின் பகுதியும் ஒரே எண்ணாக வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும் செந்தமிழ் முகிலரிசி அந்த பின்னங்களில் பாருங்கள் பகுதி நாலு நாலுன்னு வந்திருக்கு ஆனால் வினோதாவுக்கு இரண்டு இருக்குது இல்லையா ஸோ இந்த பின்னத்தின் பகுதியும் நான்கு வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஒரு பின்னத்தின் தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் பெருக்கும்போது நமக்கு சமான பின்னம் கிடைக்கும் இப்போ பெருக்கி பாருங்கள் ஒரு ரெண்டு 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 நாலு இப்போ ஒன்று பை ரெண்டின் சமான பின்னம் இரண்டு பை நாலு இப்போ இந்த பின்னத்தையும் பகுதியில் நாலு வர்ற மாதிரி மாற்றிட்டோம் இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் முதல் ப்ரைஸ் செந்தமிழுக்கும் இரண்டாவது ப்ரைஸ் வினோதாவுக்கும் மூன்றாவது ப்ரைஸ் முகிலரசிக்கும் கிடைக்கும் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா பின்னங்களை ஒப்பிடும்போது அந்த பின்னங்களின் பகுதி சம என்னாக இருக்கும்போது மட்டும்தான் ஒப்பிட முடியும் அப்படி இல்லைன்னா பகுதி சமமாக வர்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் நமக்கு இந்த கணக்கில் கொடுக்கப்பட்ட மூன்று பின்னங்கள் ஒன்று பை ரெண்டு கமா மூணு மூணு பை நாலு கமா ஒன்று பை நாலு பகுதி பாருங்கள் ரெண்டு நாலு அப்படின்னு இருக்குது அனைத்து பகுதிகளுமே ஒரே எண்ணாக மாறணும் அதுவும் நாளாக மாறணும் எதுக்காக நாளாக மாறணும்னா இரண்டு மற்றும் நாலு இவற்றின் மீச்சிமா நாலு பின்னங்களின் பகுதி நான்கு வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஆல்ரெடி இரண்டாவது பின்னத்திலையும் மூன்றாவது பின்னத்திலையும் பகுதி நாலுன்னு தான் இருக்குது இப்போ மொதல் பின்னத்தின் பகுதியை நாளாக மாற்றிக்கலாம் இப்போ மொதல் பின்னத்தின் இப்போ மொதல் பின்னம் பாருங்கள் ஒன்று பை ரெண்டு தொகுதி மற்றும் பகுதியை ஒரே நாள் பெருக்கும்போது நமக்கு ரெண்டு பை நாலுன்னு கிடைக்கும் ஸோ பகுதி நான்காக வந்துருச்சு வினோதா கமா செந்தமிழ் கமா முகிலரசி நிரப்பிய தண்ணீரின் அளவு வினோதா நிரப்பிய தண்ணீரின் அளவு ஒன்று பை ரெண்டுன்னு கொடுத்தாங்க பகுதி நாலு வர்ற மாதிரி போது ரெண்டு பை நாலு அப்படின்னு கிடைச்சிது செந்தமிழ் நிரப்பிய அளவு மூன்று பை நாலு முகிலரசி தண்ணீர் நிரப்பி அளவு ஒன்று பை நாலு இப்போ பாருங்கள் எல்லாமே பகுதியில் நாலுன்னு வந்துடுச்சு இப்போ தொகுதியை நம்ம கம்பேர் பண்ணால் போதும் எது மிகப்பெரிய எண் மூன்று இப்போ மூணு பை நாலு தான் இருக்குதுலையே பெரிய மதிப்பு அடுத்தது ரெண்டு அப்போ ரெண்டு பை நாலு அடுத்த மதிப்பு இப்போ இருக்குதுலேயே சின்னது அப்படின்னு பார்த்தா ஒன்று பை நாலு இப்போ முதல் பரிசு மூன்று பை நாலுக்கும் இரண்டாவது பரிசு இரண்டு பை நாலுக்கும் மூன்றாவது பரிசு ஒன்று பை நாலுக்கும் கிடைக்கும் ஃபைனல் ஆன்சர் பாருங்கள் எனவே செந்தமிழ் முதல் பரிசையும் வினோதா இரண்டாவது பரிசையும் முகிலரசி மூன்றாவது பரிசையும் பெறுவார்கள் எடுத்துக்காட்டு நான்காவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேல இருக்கிற ஐ கார்ட் செக் பண்ணிக்கோங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க் யூ